ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தம்பி சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டம்பிள் காய்ஸ்னு ஒரு சூப்பரான கேம் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பிளேயர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளேயர் கிளிக் பண்ணும், நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஸோ இந்த கேரக்டரோட நேம் வந்து நம்ம என்ன நேம் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ நான் என்ன பண்ணலாம், இப்போ வந்து கேமர்ஸ் தமிழ்னு நம்ம சேனல் நேம் கொடுத்துருவோம். கேமர்ஸ் தமிழ் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரீ, ஸோ ஒரு வாட்டி தான் ஃப்ரீ வரும். நெக்ஸ்ட் டைம் எல்லாம் பண்ணும்போது நம்ம காயின்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டியே கரெக்டாக நீங்கள் நேம் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபால் அவுட், அதாவது ஃபால் கைஸ்ன்னு நிறைய கேம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேமில் இதுவும் ஒரு கேமு. ஸோ இது வந்து ஃபால் கைஸோட குளோன் மாதிரி சொல்லிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் காட்டுது, அதில் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு கேரக்டருக்கும் நம்ம வந்து காயின்ஸ் அப்புறம் வந்து டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கேரக்டர் வச்சா வந்து 2000 காயின் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து போக வின் பண்ண கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நமக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஷாப்பில் போனோம்னா நம்ம வந்து ஷாப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஷாப்பில் போனோம்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்ஸ் வரும். ஸோ ஒரு வாட்டி நம்ம வந்து டோக்கும்போதோ லூஸ் ஆகும்போதோ நமக்கு ஆட்ஸ் வருது. ஸோ அந்த ஆட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ஆட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீ காயின்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோ வாட்ச் பண்ணுற ஆட் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜெம்ஸுக்கும் நம்ம வந்து ஆட் வாட்ச் பண்ணால் நமக்கு ஜெம்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1000 ஃப்ரீ காயின் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு கேரக்டர் புதுசாகவே நம்ம அன்லாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கேரக்டர் வேணுமோ நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸ் கொடுப்பான். அது அந்த வீடியோஸ்லாம் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும் தான் நீங்களா பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ரேங்கிங். ஸோ ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா யார் நிறைய கப் எடுத்து வச்சிருக்கா, யார் நிறைய டாப்பில் இருக்கா அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இவங்களாம் டாப் பிளேயர்ஸ் போல இருக்குது. அப்புறம் நியூஸில் வந்தோம்னா எந்த வெர்ஷன் இருக்குது, இந்த வெர்ஷனோட என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கார்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணுவாங்க போல இருக்குது. ஏதாச்சும் அப்டேட் ஆச்சுன்னா அந்த டிஸ்கார்டில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ ஆப் ஏதாவது அப்டேட் ஆச்சுன்னா ஏதாவது புதுசாக ஏதாவது கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளே கொடுத்துருவோம். ஸோ ப்ளேயில் பார்த்தீங்கன்னா பார்ட்டின்னு ஒன்று இருக்குது, ப்ளேன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பார்ட்டியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரியேட் ரூம் கொடுக்குறோம். ஸோ இந்த பார்ட்டியில் யூஸ் பண்ணி நம்ம ரூம் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீஜன் செலக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் க்ரியேட் பார்ட்டி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து எந்த சர்வரில் இருக்கியோ அதே சர்வரில் தான் ஜாயின் பண்ணுறவங்களும் இருக்கணும். அதை நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து சவுண்ட் வால்யூமு, மியூசிக் வால்யூமு, அப்புறம் ரிசல்யூஷன் இருக்குது, ஷேடோஸ் இருக்குது, பிளேயர் நேமு, டார்கெட் ஆட்ஸு, கண்ட்ரோல் ஸ்டிக் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ஸ்டிக்கிறது உங்களோட ஜாய்ஸ்டிக் தான். ஸோ ரெண்டு விதமான ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஜாய்ஸ்டிக் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து டைனாமிக்கே வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்ட்டிங்கிற ஆப்ஷன் இருக்குது, கீழே பிளேயிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்ட்டி கொடுத்தோம்னா நம்ம வந்து புதுசாக ஒரு ரூம் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ரூம் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கோடு மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ யூ வில் ரிசீவ் ய ரூம் கோட், ஷேர் ரூம் கோட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை க்ரியேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ரூம் கோடு வரும். ஸோ அந்த ரூம் கோடை வந்து நம்ம ஜாயின் பார்ட்டி, அதாவது நம்ம ரூமில் ஜாயின் பண்ணவங்க வந்து ஜாயின் பார்ட்டியில் வந்து அந்த ரூம் கோடை டைப் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஒரு க்ரியேட் பார்ட்டி கொடுத்துருவோம். க்ரியேட் பார்ட்டி கொடுத்தாச்சு, கொஞ்ச நேரம் லோட் ஆகுது. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் கோடுன்னு ஒரு 5 நம்பர் வந்துடுது. ஸோ இந்த 5 நம்பரை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜாயின் பார்ட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஜாயின் பார்ட்டி யூஸ் பண்ணி அவங்க அந்த கோடை பேஸ் பண்ணி ஸோ அதை ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நம்ம வெயிட்டிங் ஃபார் பிளேயரு, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பிளேயர் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி 32 மெம்பர்ஸ் ஜாயின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேப் செலக்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4-5 மேப் இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது. ஒரு 4-5 மேப் வரும். ஸோ அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான கேம்ஸில் வந்து இந்த 32 பேர் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 16 தான் குவாலிஃபை. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 16 குவாலிஃபை, அப்படியே வந்து கம்மியாகிட்டே போகும். நம்ம பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, ஆனால் நான் தான் இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி விளாட்றேன், அதனால தான் அப்படி லாஸ்ட்டில் இருக்கும். கவலைப்படாதீங்க, நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணிடுவோம் எப்படியோ உள்ளே போயிட்டு. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே இந்த ஐஸுங்கிறதால அப்படியே சறுக்கிட்டே போகுது, நம்ம நிற்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி சறுக்கிட்டே போகுது, நம்ம சறுக்கிட்டே போய் அப்படியே அந்த எப்படியாவது நம்ம மேலே போயிடணும். ஸோ ஃபஸ்ட்டு 16 ஒரு ரீச் ஆகிடும், அந்த கோலுக்கு ரீச் ஆகிடும், அதுதான் நம்மளோட குறிக்கோள். இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து ஆப்பு வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா இதெல்லாம் நம்ம தப்பிச்சு கிப்ச்சி அப்படியே உள்ளே போனோம். பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏகப்பட்ட பேர் போயிடுவாங்க, எல்லோரும் கீழே விட்டாங்க. நான் கீழே நம்மளை கீழே விட்டோம். இந்த மாதிரி கீழே வந்தாலும் மறுபடியும் வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட அது பக்கத்துலேயே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தெல்லாம் வர மாட்டோம், ஒரு வரவு பக்கத்துலேயே வந்துடும். ஒரு வழியாக அதுவே நம்மளை தள்ளி விட்டுச்சு. சூப்பர். ஸோ இது வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடும்போது இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா இது வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடலாம். ஸோ இதில் வந்து ரூம் க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடலாம். ஸோ அதுதான் இதில் சூப்பரான விஷயம்னு சல்லுன்னு மேலே ஏறியாச்சு. 10 மெம்பர் போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து 11th மெம்பராக குவாலிஃபை ஆச்சு. ஸோ குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பெக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அங்கே நின்றுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 16 மெம்பர்ஸ் உள்ளே வர வரையும் நீங்கள் ஒவ்வொரு மெம்பராக நீங்கள் ஸ்பெக்டேக்ட் பண்ணலாம் யார் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ ஜஸ்ட் அவங்களோட கேரக்டரோட கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ இதுவும் ஒரு சூப்பரான விஷயம் இந்த கேமில். ஸோ இந்த நிறைய கேம் இருக்குது, நிறைய க்ளோன் இருக்குது, ஃபால் கைஸ் மாதிரி நிறைய க்ளோன் இருக்குது. பட் இதில் நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமாக சேர்த்துருக்காங்க. முக்கியமாக வந்து நீங்கள் வந்து ரூம் க்ரியேட் பண்ணி விளையாடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பிளாக் பிளாக்காக இருக்குது. ஸோ இந்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கலர்லாம் எங்கே க்ரீன் கலர் இருக்குன்னு நமக்கு தெரியாது, கரெக்டாக நிற்கணும் அந்த க்ரீன் கலரில். ஸோ க்ரீன் கலர் இருக்கிற இடத்துல பாக்ஸில் நிற்கணும், ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் மேலேயே நம்ம நடந்து போனோம். ஸோ சப்போஸ் அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் மேலே நடக்கலன்னா நம்ம கீழே வந்துடுவோம், அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம்னா நீங்கள் எல்லா ஓரளவு ஃபஸ்ட்டு நிறைய பேர் போயிடுவாங்க முன்னாடி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கீழே ஊந்து வருவாங்க. ஸோ எப்படியோ ரெண்டு மூணு பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அவங்க கண்டுபிடிச்ச இடத்துக்கு அப்படியே நம்ம குச்சி குச்சி போயிட வேண்டியதான். ஸோ இது ரொம்பவே ஈஸியான கேமு. இந்த மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன மேப்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய மேப்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு நாலஞ்சு மேப்ஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி அதில் இருக்க கேம்ஸும் சூப்பராக இருக்குது, எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்னொரு கேம்ஸும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. இப்போ மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் பேர் கம்மியாகிடுவாங்க, மறுபடியும் நெக்ஸ்ட் கேமில் போகும்போது இன்னும் கொஞ்சம் பேர் தாங்க இருப்பாங்க. ஸோ இப்போ வேறு ஒரு மேப் வந்துருக்கு, கேனன் கிளைம்னு. இதில் வந்து கேனன் பால்ஸாக விட்டுட்டுருக்காங்க, அதாவது சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் தாறுமாறு பண்ணோம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றது தான் இது ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடும்போது செம்ம காம்பியாக போவோம். போடு போடு போடு, இங்கே பார்த்தீங்கன்னா பந்துங்கள்லாம் நம்ம மேலே ஊந்துகிட்டே இருக்கும். இந்த பந்து மேலெலாம் நம்ம விட்டோம்னா டம்மால் நம்ம கீழே வந்துடுவோம். அதே மாதிரி வந்து சுற்றினே இருக்குது, பவுன்சர் மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே தள்ளி விடுற மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க வந்து மேலேயே வந்துது நல்ல வேலை, நம்ம இப்படியே தப்பிச்சு வச்சு ஓடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட உள்ளே வந்தாச்சு, மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறியாச்சு. ஸோ வந்து இன்னும் நிறைய யாருமே போல போல இருக்கு உள்ளே. விடு விடு ஓடி, ஐயோ இந்த பக்கம் வலி இல்லையே, வலி உள்ளையே, வலியை விடுறா வலி. இந்த பக்கம் கும்பலாக வரானு, இவனுக்கு பின்னாடி ஓடிடும், இவனுக்கு பின்னாடி ஓடிடும். சூப்பர் 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 சூப்பர். கீழே 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 குஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், கீழே விடக்கூடாது. ஓட்ட ஓட்டியாக இருக்கீங்க, அதில் கீழே விடக்கூடாது. ஆ வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இந்த மாதிரி செம்ம காம்பியாக செம்ம பண்ணா இருக்குது இந்த கேம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ரூம் மேட்ச் க்ரியேட் பண்ணி. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போட டெவலப்பர்னு சொல்கிறாங்கன்னா வீக்லி நிறைய மேப்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பேன், வீக்லி ஒன்ஸ் ஒரு மேப் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போய் ரெகுலராக. நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க, நல்லாவே நல்லாயிருக்கு இந்த கேமு எனக்கு தெரிஞ்சு. ஃபால் கைஸ் க்ளோன் ஆப் வந்து மொபைல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் டேக் கேர், பை பை.